25 வயசு பையன், ஒரு 1 crore வந்து எனக்கு சேவிங்ஸ் மட்டும் இருக்கணும், கோலை வந்து அச்சீவ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் சார். கோடீஸ்வரன் ஆகிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ரொம்ப பெரிய மேஜிக்கல் ஃபார்முலாலாம் ஃபாலோ பண்ண வேண்டாம். அதாவது 30-30-40 அப்படின்னு சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் கிட்டத்தட்ட 4.5 crore பேர் இப்போ இன்வெஸ்டர்ஸாக யூனிக் பேனலில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 4.5 crore பேரோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட டோட்டல் கார்பஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 லட்சம் கோடி. இதை தான் நான் சொன்னேன், இது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நிறைய பேர். ஸோ பேங்க்கில் மாதம் மாதம் போடுறது மாதிரியே மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் மாதம் மாதம் போடுறது பேர் தான் எஸ்ஐபி. சிஸ்டமேட்டிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பிளான் பண்ணி பண்ணினாலே இந்த கேரண்டி அப்படிங்கிற விதத்தில் தான் ரெண்டில் மாறுபாடு வரும். ஒரு 7-13% ஈஸியாக நம்ம எடுத்துட முடியும். ஆனால் பட்டன் ஃபோன்லேருந்து டச் ஃபோனுக்கு மாறியாச்சு, டப்பா டிவிலேருந்து எல்இடி டிவிக்கு மாறியாச்சு, டிக் டிக் வாட்ச்லேருந்து டெக் பேண்டுக்கு மாறியாச்சு. இதெல்லாம் ஸ்மார்ட் ஆகும்போது இன்னும் பழைய பீரோ யூஸ் பண்ணால் என்ன பாஸ்? இதோ உங்களுக்கான வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் லாக்கர், த வி சேஃப். இந்த ஸ்மார்ட் லாக்கரை உங்களை தவிர வேற யாரும் ஓப்பன் பண்ண முடியாது, ஓப்பன் பண்ணால் ட்ரை கூட பண்ண முடியாது. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்போவே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, வி சேஃப் லாக்கரை ஃப்ரீயாக டெமோ பாருங்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மிஸ்டர் சுப்பிரமணியம் சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 வயசு பையன், ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 20+ சேலரி வாங்குற ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருக்கணும், ஒரு 1 crore வந்து எனக்கு சேவிங்ஸ் மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்போ அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாருனா இப்போத்துலேருந்து அவர் எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 25 இயர்ஸ் ஆர் 20 இயர்ஸில் வந்து அவருக்கு அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் சார்? இப்போ இந்த ஃபினான்ஷியலை பொறுத்தளவு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது, அதாவது 30-30-40 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 30% நம்ம செலவுகளுக்கும், 30% இஎம்ஐ ஆகவும், 40% நம்ம சேமிப்பாகவும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது ஃபினான்ஷியலோட பேசிக் ஃபார்முலா. இது பிரகாரம் இருந்தால் ஃப்யூச்சரில் இந்த 40% வந்து அவங்களுக்கு ஒரு 25 வருஷம் கழித்து ஒரு பெரிய கார்பஸ் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் தாற்பயம். இப்போ இதை நீங்கள் சொன்ன கணக்கு பிரகாரம் 25,000 ரூபா சம்பளம் வாங்குறவர் குறைஞ்சபட்சம் ஒரு 40%ன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபா வந்து அவர் சேமிக்கணும். இந்த 10,000 ரூபாயில் 5,000 ரூபாயை மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுட்டு பாக்கி 5,000 ரூபாயில் இன்சூரன்ஸோ கோல்டு சிட்டோ அவர் ஏதோ ஒரு சேமிப்பு, ஒரு விதமான சேமிப்பு அவர் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம். இந்த மாதிரி பண்ணாருன்னா 25 வருஷத்தில் 5,000 ரூபா 25 வருஷம் மாதம் மாதம் அவர் கட்டிக்கிட்டு வர்றாருன்னா 15 லட்சம் ரூபா அவர் கட்டியிருப்பார். இந்த 25 வருஷத்தில் 15 லட்சம் ரூபா கையிலேருந்து கட்டியிருப்பார். இந்த 15 லட்சம் ரூபா ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவு ஒரு நார்மலான ஒரு லெஸ் அக்ரஸிவ் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டோன்னே 12% கிடைக்கும், அதுவே 1 crore ரூபா இருக்கும். ஓகே, இதே ஃபண்டை கொஞ்சம் அக்ரஸிவான ஃபண்டில் ஒரு 15% தரக்கூடிய ஃபண்டில் போட்டாருன்னா 1.64 crore இருக்கும் அவருக்கு. ஸோ கோடீஸ்வரன் ஆகிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ரொம்ப பெரிய மேஜிக்கல் ஃபார்முலாலாம் ஃபாலோ பண்ண வேண்டாம். அதனால தான் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, எஸ்ஐபி அப்படிங்கிறத. அதனால தான் சொல்கிறாங்க, சிஸ்டமேட்டிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பிளான் பண்ணி பண்ணினாலே எனக்கான இலக்கை நான் போய் அடைஞ்சிடலாம். இதுக்கு நடுவில் அவருக்கு 25 வயசுங்கும் பொழுது ஒரு 28-30 வயசில் ஒரு கல்யாணம் ஒன்று நடக்கும், அடுத்த 2 வருஷத்தில் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்காக ஸ்கூலிங் அண்ட் காலேஜ் எஜுகேஷன் பண்ணணும், பொண்ணாக இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணணும். இந்த பிளானிங்லாம் கிராஜுவலாக அவர் சம்பளம் ஏற ஏற என்ன பண்ணிக்கலாம், அந்த 40%லேருந்து இதுக்குன்னு தனியாக ஒதுக்கி சேமிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் சொல்கிறது அவரோட இந்த 5,000 ரூபா எனக்கே எனக்கு, நான் வேற யாருக்கும் நான் என்ன பண்ண போகிறதில்ல, செலவழிக்க போகிறதில்ல, எனக்காகன்னு என்னோடய ரிட்டைர்மெண்ட் பிளானிங்க்கு 7 இயராகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னே இந்த இலக்கை அடைஞ்சிடலாம். ஓகே சார். ஆக்சுவலாக வந்து இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, 25,000 சேலரி வாங்குற பர்சனால் ஒரு 1 crore வந்து அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ நீங்கள் சொல்லும்போது தான் புரியுது, ஓகே இதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது, அதுக்கான பிளான் வந்து கரெக்டாக போட்டால் அந்த கோலை வந்து நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கே வந்து பயப்படுறாங்க, ஏன்னா அதை பற்றின நாலேஜ் வந்து அவங்களுக்கு சரியாக இல்லாதனாலையும் சில பேருக்கு வந்து ஆசை இருக்கும், நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டை பற்றின சரியான புரிதல் இல்லாமல் சில பேர் பயத்தில் மேபி லாஸ் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடியே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்னா இவ்வளோ தான், இவ்வளோ கொஞ்சம் சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க சார்? சூப்பர். அதாவது இதை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் மொதல் விளக்கிடுறேன். நான்
இப்போது சின்ன பசங்க குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, ஒரு 5வது படிக்கிறவங்க 6வது படிக்கிறவங்க, அவங்க வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நம்ம அம்மா அப்பா ஸ்மார்ட் ஃபோனை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் பெரும்பாலான அம்மா அப்பாக்கள் தடுமாறுவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த பச்சை பட்டனை இப்படி ஏற்றுனா பேசணும்னு தெரியும், அதை இப்படி வச்சுக்கிட்டு பேசுவாங்க சில பேர், சிறுவர்கள் இப்படி வச்சுட்டு பேசுவாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் ஒரு குழந்தை டக்குன்னு பண்ணிடும். இதை சொல்லும்போது அந்த பேரன் வந்து தாத்தாட்ட என்ன சொல்லுவான், என்ன தாத்தா இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லி கொலோக்கியெல்லாம் சொல்லுவான். இது மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டும். மியூச்சுவல் ஃபண்டில் கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி பேர் இப்போ இன்வெஸ்டர்ஸாக யூனிக் பேனில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 4.5 கோடி பேரோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட டோட்டல் கார்பஸ் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 60 லட்சம் கோடி. இந்த 60 லட்சம் கோடியுமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் 15 லட்சம் கோடியாக தான் இருந்தது. ஓகே ஓகே. 10 வருஷத்தில் கிடுகிடுன்னு இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு. இதை தான் நான் சொன்னேன், இது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச அதே விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ட்ரெடிஷ்னலான விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வளர்ச்சி அபரீதமாக கிடுகிடு நடந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன் நான். மியூச்சுவல் ஃபண்டை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, பேங்க்கில் போய் நான் மாதம் மாதம் ஒரு தொகையை கட்டுறேன். அந்த தொகையை கட்டுறது மாதம் மாதம் கட்டுறது பேர் என்ன சொல்லுவோம் நம்ம? ஆர்டி. மாதம் மாதம் கட்டக்கூடிய தொகை பேர் ஆர்டின்னு சொல்லுவோம். ஒரே தடவை நான் பணம் போட்டேன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டுன்னு சொல்லுவோம். இது ரெண்டும் பேங்க்கில் போட்ட பணம் எனக்கு 100% பாதுகாப்பானதாக? கண்டிப்பாக பாதுகாப்பானது. சரியா? ஸோ மூணு விஷயம் பேசியிருக்கோம், மாதம் மாதம் கட்டுறது பேசியிருக்கோம், ஒரே சமயமாக போட்டுட்டு நான் ஒரு 4-5 வருஷம் கழித்து எடுத்துக்கிறது பேசியிருக்கோம், என்னோட ரிட்டர்ன் பேங்க்கில் போட்டால் சேஃப்டின்னு பேசியிருக்கோம். மூணு பேசியிருக்கோம். ஸோ பேங்க்கில் மாதம் மாதம் போடுறது மாதிரியே மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் மாதம் மாதம் போடுறது பேர் தான் எஸ்ஐபி. ஓகே. இங்கே ஆர்டி அதுக்கு பேர், இங்கே அதுக்கு பேர் எஸ்ஐபி. இங்கே ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடுறீங்க, இங்கே லம்சம்மாக போடுறீங்க, அதாவது ஒரே தடவை முதலீடு பண்ணுறீங்க. இந்த கேரண்டி அப்படிங்கிற விதத்தில் தான் ரெண்டில் மாறுபாடு வருது. ஓகே. கேரண்டியை பொறுத்தளவு பேங்க்கு இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் நம்மளுக்கு 6-8% கொஞ்சம் முன்ன பின்ன தராங்க. 0.5% சீனியர் சிட்டிசனுக்கும், அது இல்லாதவங்களுக்கு 7.5-8.8% அந்த மாதிரி தராங்க, 8%னு வச்சுக்குவோம் ஆவரேஜாக. மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இதே பணத்தை எஸ்ஐபியாக போட்டாலும் சரி ஆர்டியாக போட்டாலும் சரி, இதே 5 வருஷம் மைண்ட் செட்டில் மட்டும் வரணுன்றது தான் மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு கேட்டுக்கிறது. ஓகே. மினிமம் 5 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், பேசாமல் இருக்கணும், கட்டிக்கிட்டே இருக்கணும், இல்லை போட்டுட்டு பேசாமல் இருக்கணும். இப்போ பேங்க்கில் நம்ம பணத்தை போட்டுட்டு தினைக்கும் பேங்க் இருக்கான்னு போகிற வர இதெல்லாம் பார்த்துக்கிட்டா இருக்கோம், இல்லை பேங்க் பாட்டுக்கு இருக்குது நம்மளுக்கு வேணும்னா போகிறோம் வரோம். அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் போட்டுட்டு இவங்க பேசாமல் இருந்தாங்கன்னா பேங்க் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட குறைந்தபட்சம் 4-5% அழகாக ரிட்டர்ன்ஸ் கூட கிடைக்கும். அதாவது ஒரு 7-12-13% ஈஸியாக நம்ம எடுத்துட முடியும். ஆனால் அது உடனே வராது, ஒரு 5 வருஷம் கழித்து தான் வரும். இது ஒரு விஷயம். இன்னொன்று, மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கடந்த எனி கஸ்டமர், எந்த ஒரு கஸ்டமரும் 7 வருடம் தொடர்ந்து அவர் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு நெகட்டிவ் ரிட்டர்னே இல்லை. ஏற்ற இறக்கங்களை தாண்டி 1வது வருஷம் போட்டு 7வது வருஷத்துக்கு முதல் 2-3 வருஷத்தில் தான் அவருக்கு என்ன இருக்குது, ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. 7வது வருஷத்துக்கு அப்புறமா அவருக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரிங்களா? இதில் கேரண்டிங்கிற வார்த்தையை நான் சொல்ல முடியாது. சரிங்களா? அது ஒன்று தான் குறைய ஒழிய, மிச்சப்படி காலகாலத்துக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பித்த 1975 யூடிஐ ஃபண்டிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் எனி கிவன் ஃபண்டு எப்பேற்பட்ட ஏற்ற இறக்கங்கள்லையுமே 5 வருஷம் கழித்து 7 வருஷம் கழித்து பாசிட்டிவான ரிட்டர்ன் பேங்க்கை விட 4-5% கூட தான் கொடுத்துட்டு இருந்திருக்கு இது வரைக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இப்போ நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு முன் வராங்க, ஓரளவு நாலேஜ் இது நாலேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வீடியோஸ் பார்த்து அதை பற்றின சின்ன சின்ன நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு, ஆனால் அவங்க பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வைசரி எடுத்துக்காமல், அதை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட அட்வைசரி எடுத்துக்காமல் தானாக முன் வந்து வந்து சில செக்டார்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அட்வைஸ்னு என்ன சொல்லுங்கள்? தானே உட்கார்ந்த தானே தலைவனை பற்றி நான் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. செபியும் வந்து அவங்களுக்கு ஆம்ஃபியும் வந்து டைரெக்டாக போகிறதுக்கு டூ இட் யுவர் செல்ஃப்னு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று தனியாக வச்சுருக்காங்க, அதை அவங்களே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்களே ரிசர்ச் பண்ணி அவங்களே என்னமோ பண்ணிக்கிறாங்க, எனக்கு அவங்கள பற்றி பெரிய கவலை இல்லை. ஆனால் இதை ஒரு வெறும் செய்திகளை மட்டும் கேட்டு இந்த ஃபண்டு 30% கொடுத்தது, இந்த ஃபண்டு 20% கொடுத்தது அப்படின்னு சொல்லி
தெரியாமல் செவிவழி செய்திகள் மூலமாக நீங்கள் போட்டேன்னு நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது கடைசியில் நஷ்டத்தில் போய் முடியுங்கிறது மாற்றமே இல்லை. அந்த கால்குலேஷன் மேபி தவறாகும். கால்குலேஷன் தவறாகாது. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், 2019 வரைக்கும் ஃபார்மா இண்டஸ்ட்ரி வந்து அந்த செக்டார் வந்து எந்திரிக்கவே இல்லை. கொரோனான்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறமா தான் ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஸ்டாக்ஸு கிடுகிடுன்னு ஏறிச்சு, அதில் போட்டவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல மதிப்பு வந்தது. ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஏறுதுன்னு நினச்சி நான் 2020 கொண்டு போய் நான் என் பணத்தை அதில் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் ரியல் எஸ்டேட்டு தான் ஏறிச்சு. ஓ, ரியல் எஸ்டேட்டு தான் ஏறுது, இது தான் வேகமாக போகுதுன்னு நினச்சி நான் அதில் கொண்டு போய் போட்டிருந்தேன்னா அடுத்த வருஷம் வந்து கேபிட்டல் குட்ஸு மேனுஃபேக்சரிங் செக்டர் ஏறுது. அதுக்கு அடுத்த வருஷம் இப்போ 2024 கரண்ட் தீம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு, இந்த டிஃபென்ஸு செக்டர் ஏறுது. ஸோ வருஷா வருஷம் இந்த தீமை மாறிக்கிட்டே இருக்கும். ஓடுற குதிரையில் நான் பணம் கட்டுறேன் பெருவழின்னு எனக்கு தெரிஞ்சால் தான் நானே ரிசர்ச் பண்ணி பண்ணேன்னு கடைசியில் நஷ்டத்தில் தான் போய் முடியும். ஓகே சார், இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவர் க்ரீன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? இப்போ நான் எப்படி இது செக்டர் ரொட்டேஷன் சொன்னேனோ, கம்பெனியோட ரொட்டேஷனும் 45 கம்பெனியில் இப்போ வரைக்கும் இருக்கிறதுல இவங்களும் ரொட்டேஷனில் தான் இருப்பாங்க. 1வது கம்பெனி கன்சிஸ்டண்ட்டாக கடந்த 10 வருஷமாக இவங்க தான் ஒன்றில் இருக்காங்க, கடந்த 5 வருஷமாக இவங்க தான் ஒன்றில் இருக்காங்கன்னு இல்லை. ஒன்றில் இருக்கிறவங்க 2, 3, 4 போயிருக்காங்க, ஒன்றில் இருக்கிறவங்க 9, 15, 20 போயிருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த பர்டிகுலர் ஃபண்ட் மேனேஜர் சூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு. ஒரு அவர் ஒரு தீம் ஒன்று எடுத்து வச்சுருப்பார், இந்த தீம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அவருக்கு கிடைத்த தரவுகளை வச்சு அவர் ஒரு தீம் எடுத்து வச்சுருப்பார். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த தீம் ஒர்க் அவுட் ஆகிருக்காது, அதுக்காக அவர் தோத்துட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. அவருக்குன்னு ஒரு காலம் ஒன்று வரும். இதில் எல்லாருமே ஹீரோ தான். நான் சொல்கிறது இப்போ நீங்கள் அந்த மாதிரி பார்க்காம சில கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. எப்போவுமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவனை தான் நான் ஃபாலோ பண்ணணுன்றது கிடையாது. ஒரு 3, 4, 5 இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி உள்ள ஃபண்ட்ஸை நம்ம போட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கணும்னா என்னோடய கோல் மனசில் இருக்கணும், நான் எதை நோக்கி நான் போகிறேன். இப்போ நம்ம சொன்னோம் 5000 ரூபா 25 வருஷம் 1 கோடி, இதுதான் என் கோல். இந்த 1 கோடி வர்றதுக்கு என் ஃபண்டு நான் 12%ல ஒர்க் அவுட் பண்ணி சொல்கிறேன். 12% கொடுக்குற ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். 12 கொடுக்குற ஃபண்டு 15 கொடுக்கும், 18 கொடுக்கும், சில சமயம் 9 கொடுக்கும். அப்போ பேசாமல் நான் இருந்தால் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்னை கரை சேர்த்துடும். சார், நாங்கள் இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விக்கெலாம் ரொம்ப தெளிவாக அழகாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். தேங்க்யூ.